ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா எஸ் வெல்கம் டு அவர் சேனல் களி கணிதம் அதே சமயம் எல்லோரும் சேஃபாகவும் இருந்துக்கண்ணா சரிங்களா நீங்களும் சேஃபாக இருக்கணும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு ப்ளேயரும் பண்ணிக்கோங்க ஓகேவா சரிக்கண்ணா இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா எயித் ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு ஸ்கூலில் கொடுத்த ஒர்க் புக்கில் ஆல்ரெடி நாம் ஃபைவ் ஒர்க் ஷீட்ஸ் பார்த்துருக்கோ இல்லைங்களா கண்ணு அதில் இன்றைக்கு ஒரு ஒர்க் ஷீட் ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா போடுறது எப்படின்னு லேர்ன் பண்ணிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நயன்த்தில் போய் சம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அவ்வளோ செலக்டிவாக சம்ஸை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கோங்க ஓகேவா கண்ணு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு களி போட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்து இருக்கிற பெல்லை கணக்கு விற்னே அதில் ஆள் கொடுத்திங்கனா நம்ம ஃபர்தராக போகிற எல்லா எடுத்து நம்ம குழந்தைக்கு வந்துடும் சரிங்களா கண்ணா இன்றைக்கி நாங்கள் பார்க்கறது ஒர்க் ஷீட் சிக்ஸ் கண்ணு சரிங்களா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் வை அண்ட் மைனஸ் த்ரீ வை ஸ்கொயர் எக்ஸ் ஆமாம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால் ரெண்டு மீடியம் குழந்தைங்களுமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ப்ராடக்ட் ஆஃப்னா என்னன்னா கண்ணு இதோட பெருக்கட் பலன் கேட்குறாங்க மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா மல்டிப்ளிகேஷனால் ப்ராடக்ட்னால் ஒன்று தான் அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எழுதிக்கலாம் நான் இந்த பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் பெருக்குங்க ஃபோர் இன் டூ மைனஸ் த்ரீ அப்படின்னா என்ன வரும்னா மைனஸ் டுவெல்ன்னு வரும் இல்லைங்களா அதுக்கடுத்து வேரியபிள்ஸ் தமிழில் மாறின்னு சொல்லுவாங்க எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு இங்கே ஒரு பவரில் டூ இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பவரில் ஒன்றுன்னு அர்த்தம் ஓகேவா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அந்த பவரை ஆட் பண்ணிக்கணும் அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்போ எக்ஸ் பவர் த்ரீ அதே மாதிரி இங்கே ஒய் இருக்கா அப்போ என்ன அர்த்தம் இங்கே பவர் ஒன்றுன்னு அர்த்தம் ஓகேவா இங்கே வை பவர் ஒன்று இங்கே வை பவர் டூ அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது வையை போட்டுப்பீங்க பவரை மட்டும் அந்த அடுக்கை மட்டும் கூட்டுவீங்க ஒன் ப்ளஸ் டூ த்ரீ

குழந்தைங்களை வந்து வையின்னு கொடுத்துட்டாங்க அப்போ டோட்டல் ஃபேர் என்னது எத்தனை பெரியவங்க போகிறாங்களோ அவங்களோட அந்த டிக்கெட் வேல்யூ ப்ளஸ் அந்த எத்தனை குழந்தைங்க போகிறாங்களோ அவங்களோட டிக்கெட் வேல்யூ இல்லையா பெரியவங்களுக்கு எயிட்டு ஸோ எயிட் எக்ஸ்ன்னு போடுவோம் ப்ளஸ் ஃபைவ் ஐ ஓகேங்களா இது வந்து குழந்தைங்களுக்குரிய டிக்கெட்டு இது வந்து பெரியவங்களுக்கு ரெண்டு ஆட் பண்ணுவோம் ஸோ எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஐ இங்கே போட்டுக்கோங்க பாருங்கள் ஆப்ஷன் ஏ ருப்பீஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஐ நெக்ஸ்ட்டு கண்ணு இஃப் வி இஸ் ஈக்குவல் டு எல்பிஹெச் லென்த்து பிரெத்து ஹைட்டு நீளம் அகலம் உயரம் ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸு பி இஸ் ஃபைவ் வை ஹெச் இஸ் டூ இஸ் இட் தென் வேல்யூ ஆஃப் வி வீன்றது வால்யூம் கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்குரிய ஃபார்ம்லாம் நான் அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல எல்பிஹெச் என்ன பண்ணணும் இந்த மூணு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும் த்ரீ எக்ஸ் இந்த டாட் வச்சா இன் அர்த்தம் ஓகேவா கண்ணே நம்ம இப்படி போடுமில்ல பெருக்கல் குறி அதுக்கு பதிலாக நம்ம டாட்டும் வைக்கலாம் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் So, த்ரீ எக்ஸ் டாட் ஃபைவ் டூ இசட் இங்கேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் பெருக்குங்க ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பது தேர்ட்டி அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இசட் ஒரு தடவை தான் இருக்காட் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் ஸோ ஆன்சர் வந்து தேர்ட்டி எக்ஸ் ஒய்ஸெட் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இஃப் மைனஸ் எயிட் ஏ க்யூ பி ஃபோர் மைனஸ் டூ இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபோர் ஏ ஸ்கொயர் பி சி அதாவது இந்த மைனஸ் டூவோட எதை ப்ராடக்ட் பண்ணால் எதை பெருக்குனா இந்த மைனஸ் எயிட் ஏக்யூ பி சி ஃபோர் வரும்னு கேட்குறாங்க சரியா இங்கே இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அதோட இதை பெருக்கிறாங்க ஓகேவா டூவோட ஏதோ ஒரு வேரியபிள் சேர்ந்துருக்கு அதோட இதையும் பெருக்கும் போது இந்த ஆன்சர் வருதா இங்கே பாருங்கள் அப்போ மைனஸ் டூ இன்டூ வாட் இஸ் இட் இன்டூ திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன்னாக கண்ணு அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நியூமெரிக்கல் கரெக்டாக இருக்குது மைனஸ் டூ இன்டூ மைனஸ் ஃபோர் அப்படின்னு போடும்போது மைனஸ் எயிட் இருக்குது இல்லையா கண்ணு அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது ஆன்சரில் ஏ க்யூப் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இங்கே ஒரு ஏ இருந்திருக்கணும் அப்போ தானே கண்ணு ஏவும் ஏ ஸ்கொயரும் ஏ க்யூப் ஆகிருக்கும் அதனால் நம்ம இங்கே ஒரு ஏ போடுறோம் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் பி வந்து ஒரே ஒரு பி தான் அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இங்கே சி க்யூப் இருக்குது இங்கே வந்து ஆன்சரில் சி பவர் ஃபோர் இருக்குது இல்லையா அப்போனா என்ன அர்த்தம் இங்கே ஒரு சி இருந்துருக்கணும் அப்போ தான் இங்க இங்கே இருக்க சியும் இங்கே சி க்யூபும் சேர்ந்து சி பவர் ஃபோர் ஆகிருக்குமா அதனால் இங்கே நம்ம சி போடுறோம் இப்போ நீங்கள் பெருகி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மைனஸ் எயிட் இருக்குது ஏ க்யூப் பி சி பவர் ஃபோர் வந்துருச்சு ஓகேவா அப்போ இந்த பாக்ஸோட வேல்யூ என்னது ஏசி ஓகேவா கண்ணு ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் question, த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 2m எம் த்ரீ எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் என் ப்ளஸ் செவன் ஓகேவா அப்படி என்ன பண்ணுன்னா இந்த டூ எம்மை இதோட பெருக்கணுங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ டூ எம் ஓட ஃபஸ்ட்டு த்ரீ எம் ஸ்கொயரை பெருக்கணும் டூ 3, த்ரீ சிக்ஸு எம்இன் டூ எம் ஸ்கொயர் எம் க்யூப் நம்ம இப்போ தான் சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா எங்கள் பவர் ஒன்னு அர்த்தம் ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா இந்த டேர்மை இதோட செகண்ட் பெருக்கணும் அப்போ டூ இன் வந்து டூ இன் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட்டு எம்இன் டூ என்னன்னா அப்படியே எம்என் எழுதிக்க வேண்டிதான் சேம் வேரியபுளாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேரியபுளாக கூட்ட முடியும் இது வேறு வேரியபிள் இது வேறு வேரியபுள்னா அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் இங்கே இருக்க எம்மு இங்கே இருக்கிற என்னஸோ மைட் எஸ் மைனஸ் எயிட் எம்என் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டேர்மோட பெருக்கணும் டூ இன்டூ செவன் ஃபோர்டீன் எம் மட்டும்தான் இருக்குது எம் போட்டுக்கிங்க புரியுதா கண்ணு அப்போ ஆன்சர் என்னது சிக்ஸ் எம் க்யூ மைனஸ் எயிட் எம்என் ப்ளஸ் ஃபோர்டீன் எம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் த ஃபாலோயிங் த்ரீ எக்ஸ் 2 மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதாவது இங்கே ஒன்றுமே இல்லைனாலும் எக்ஸ் பவர் ஜீரோனாலும் ஒன்று தான் ஏன்னா எக்ஸ் பவர் ஜீரோன்னா என்னது என்னது ஃபோர் ஜீரோ ஒன்று வண்ணுதான் அப்போ 2 into ஒன் டூ இல்லையா அதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட்டு இத்தான் answer ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு உங்களுக்கு ஒரு முற்று ஐடி தெரியும் இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுவீங்க ஏ ஸ்கொயர் அப்போ டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ்னால் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் அப்போ இதான் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபை மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ இது ரெண்டையும் பெருக்கணும்னா அப்படியே அப்ராக்சிமேட்டாக பார்த்தாலே ஆன்சர் தெரியுது ஏன்னா ஃபோர் டூ சார் எயிட் இல்லையா அப்போ இதுதான் வருது இது வந்து தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பாருங்க இங்க என்ன இருந்தாலும் சரி இன்டூ ஜீரோன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ ஜீரோட எவ்வளோ பெரிய நம்பர் பேருக்குனால ஜீரோ தான் ஆன்சர் வரும் அதனால அதான் ஃபோர்த் ஒன் புரியுதா கண்ணே ஓகே செவன்த் கொஸ்டின் வந்துட்டோம் வி காலிய பாலினாமியல் அஸ் பைனாமியல் கிவன் எக்ஸாம்பிள் எப்போ வந்து ஒரு பல்லுறுப்பு கோவையை வந்து ஈருறுப்பு கோவைன்னு சொல்லுவோம் பைனாமியல்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா ரெண்டே ரெண்டு டேர்ம் இருக்கணும் ஓகேவா ரெண்டே ரெண்டு உறுப்புகள் இருந்தால் மட்டும் தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம் பைனாமியல் ஈருறுப்பு கோவைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா いや பாலிनोमियल which has exactly two terms correct ரெண்டே ரெண்டு உறுப்புகள் தான் two terms இருந்துச்சுனா it is called a binomial example க்கு 2x plus 3y okay என்ன என்னவாணால நீங்கள் போடலாம் இதே x plus 3 y plus 9 அந்த மாதிரி கூட போடலாம் okay va kana next question is 4 1/x 3 a polynomial justify இது ஒரு பாலிनोमियलா பல்லுறுப்பு கோவையா கேக்குறாங்க இல்ல இது பல்லுறுப்பு இல்ல it's not a polynomial no இட்ஸ் நாட் அ பாலினாமியல் ஏன் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க கண்ணு பாலினாமியலை பொறுத்தளவு பவர் வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா இங்க நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க ஹோல் நம்பரா தான் இருக்கணும் ஆவோ நெகட்டிவ் நம்பராகவோ இருக்க கூடாது பாலினாமியல்ல புரியுதா கண்ணு அதனால வந்துட்டு என்னது அதனால வந்துட்டு இங்க வந்து பாருங்களேன் ஒன் பை எக்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த எக்ஸ் மேல போச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னுன்னு அர்த்தம் அப்ப என்ன வந்துருச்சு பவர்ல வந்து நெகட்டிவ் நம்பர் வந்துருச்சு இல்லையா புரியுதா உங்களுக்கு பவர்ல நெகட்டிவ் நம்பர் வந்தால் அது பாலினாமியல் கிடையாது இட்ஸ் நாட் அ பாலினாமியல் பல்லுறுப்பு கோவை கிடையாது பாலினாமியலுக்கு தமிழ்ல தான் பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுவோம் சரிங்களா கண்ணு அதனால இங்கே கொடுத்துருக்க டேர்ம் வந்து பாலினாமியல் இல்லை கிளியரா புரியுதா என்ன ரீசனா இதுதான் பவர் வந்து நெகட்டிவா இருக்கிறனால இது ஒரு ஃப்ராக்ஷன் இல்லையா பின்னமாக இருக்கு இல்லையா அப்படி இருக்கக்கூடாது முழு என்னதான் தான் இருக்கணும் ஸோ இட்ஸ் not a பாலினாமியல் பிகாஸ் இன் பாலினாமியல் வேரியபிள்ஸ் ஹேவ் நோ நெகட்டிவ் பவர்ஸ் பவர் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது differentiate algebraic expression அண்ட் பாலினாமியல் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா இயற்கணித இதை இயற்கணித கோவைன்னு சொல்லுவாங்க இது வந்து பல்லுறுப்பு கோவை சரிங்களா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா the power of variables algebraic expressionல the power of variables will be whole numbers, fraction or negative numbers இந்த algebraic expressionல வந்து அந்த பவர் பவர்னா கண்ணு இந்த அடுக்கு தலையில போடுற அந்த நம்பர் அது வந்து ஹோல் நம்பராக இருக்கலாம் ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம் நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம் ஓகேவா ஆனால் பாலினாமியால் நம்ம சொல்லிவிட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது இன் பாலினாமியால் த பவர் ஆஃப் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி ஹோல் நம்பர்ஸ் முழு எண்ணா மட்டும்தான் இருக்கணும் ஓகேங்களா இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரோ ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரோ எதுவுமே வரக்கூடாது அப்படி வந்தால் அது பாலினாமியிலே கிடையாது சரிங்களா ஸோ அல்ஜிபிகேஷன்னா பவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் ஃப்ராக்ஷனாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் பாலினாமலாம் கண்டிப்பாக எப்படி இருக்கணும் ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கணும் ஓகேங்களா அதனால் ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம் இங்கே வந்து எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம் த்ரீ எக்ஸ் பவர் டூ பை த்ரீ மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதியிருக்கேன் த்ரீ பை எக்ஸ் ஓகேங்களா எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஓகே ஓகே இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் க்ளியரா நெக்ஸ்ட்டு வந்துட்டு த சைட் ஆஃப் எ செஸ் போர்டு இஸ் எயிட் எக்ஸ் சென்டிமீட்டர் ஏரியா கண்ணு செஸ் போர்டுனாவே ஸ்கொயராக தான் இருக்கும் அது தெரியும்ல உங்களுக்கு அப்போ ஸ்கொயரோட ஃபார்ம்லாம் என்னது ஏரியாவுக்கு ஏ ஸ்கொயர் தானே அப்போ சைட் ஆஃப் செஸ் போர்டு எயிட் சென்டிமீட்டர் ஏரியா வந்து என்ன அர்த்தம் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வந்து ஏரியாவுடைய ஃபார்ம்லாம் அப்போனா கொடுத்துருக்கிறது ரெண்டு தடவை பெருக்கணும் அர்த்தம் இல்லையா இப்போ எயிட் எக்ஸ் ஸ்கொயர் எயிட் இன்டூ எயிட் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஏரியா ஆஃப் த செஸ் போர்ட் என்ன ஃபார்ம்லான்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த போர்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம் ஃபைன் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் க்யூப் வை மைனஸ் டூ எக்ஸ் ஒய்ஸர் ப்ளஸ் ஃபை வை இந்த மூணு டேமையும் பெருக்கணும் சரியா நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டாட் வச்சிக்கலாம் டாட் வச்சால் என்ன அர்த்தம் மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம் ஃபஸ்ட் நம்பர் எழுதியாச்சு ஃபோர் எக்ஸ் இது ஒரு டேர்ம் அடுத்தது மைனஸ் டூ எக்ஸ் ஒய் இஸ் தேட் அதுக்கப்புறம் ஃபைவ் என்ன பண்ணிக்கலாம் நம்பர் எல்லாம் ஃபஸ்ட் தனியாக எடுத்துக்கலாம் ஃபோர் இன்டூ மைனஸ் டூ இன்டூ ஃபைவ் அப்போ நாலு ரெண்டு எட்டு எட்டு நாற்பது பட் இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்கிறனால அப்படியே மைனஸ் ஃபார்ட்டின்னு வரணும் அப்போ நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கியாச்சா இப்போ நாம் என்ன பண்ணலாம் பாலிஞ்சாமியல் அதாவது இந்த வேரியபிள்ஸுக்கு வரலாம் வேரியபுள்னால் மாறிகள் எக்ஸ் இங்கே இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் க்யூபு எக்ஸுன்னு சொல்லி தான் என்ன வரும் இங்கே பாருங்கள் எக்ஸ் கியூபு தான் என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர்னு வந்துடும் அதே மாதிரி இங்க பாருங்க இங்க வை இருக்கு இங்க ஒரு வை இருக்கு இங்க ஒரு வை இங்க ஒரு வை சோ y டு வை இங்கேயும் ஒரு வை இருக்குது இல்லைங்களா ஸோ இங்கே ஒரு வை இருக்குது இந்த இடத்துல ஒரு ஒய் இருக்குது இங்கேயும் ஒரு வை இருக்குது அப்போ டோட்டலாக வந்து த்ரீ இல்லைங்களா அப்போ வைக்யூப் ஒய் இன் டூ ஒய் இன் டூ வை க்யூப் அதுக்கப்புறம் இசட் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ காபி பண்ணிப்போம் அப்போ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் கிவன் டேம்ஸ் ஆர் கிவன் பிலோ இஸ் ஆன்சர் இஸ் மைனஸ் ஃபார்ட்டி எக்ஸ் பவர் ஃபோர் வை பவர் த்ரீ இசட் ஓகேங்களா இதுதான் கண்ணு ஆன்சர் நெக்ஸ்ட் மல்டிப்ளை அதே மல்டிப்ளை தான் கொடுத்துருக்காங்க 5x எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓகேவா இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் First, நம்பரை பெருக்கலாம் அல்லது இந்த டேர்ம் இங்கே பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேனா First, இந்த இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா இந்த first நம்பரை இந்த த்ரீ எக்ஸால் பெருக்கியிருக்கோம் ஓகேவா இங்கே பாருங்கள் ஸோ இந்த ஃபைவையும் த்ரீயையும் பெருக்குனா ஃபைவ் இன்டூ மைனஸ் த்ரீ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டின்னு வரும் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோமா அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் ஓகேவா இங்கே மைனஸ் ஃபோர் இங்கே வந்துட்டு மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீன்னா என்ன வரும் ப்ளஸ் டுவெல்னு வந்துடும் அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னால் அப்படியே எழுதிக்கலாம் ஒரே மாதிரியாக ஒரே வேரியபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ணி போட முடியும் அப்படி இல்லைனா அப்படியே தான் போடணும் இல்லை அப்போ உங்களுக்கு புரியுதா இந்த டர்ம ஃபஸ்ட் இதால் பேருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம இதால் பேருக்கணும் அவ்வளோ தான் கண்ணு ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு இங்கே பிளஸ் இன் மைனஸ் மைனஸாகவே இருக்குது சரிங்களா கண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம் தேர்ட்டீன்த் ஒன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் இயர் ரெக்டாங்குலர் ஃபீல்டாருன்னு கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா டைமென்ஷன்னா என்ன ரெக்டாங்குலுக்கு லென்த்தும் பிரெத்தும் தான் இல்லையா அந்த டூ டைமென்ஷன் எனது ஒன்று நீளம் இன்னொன்று அகலம் அப்போ ஏரியானா எனது எல் இன்ட்டு பி தானே அதனால இந்த நீளமையும் இந்த அகலமையும் பெருக்கிறோம் எல்லையும் பியும் பெருக்கிறோம் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டேர்மையும் வந்து த்ரீ எக்ஸால பெருக்குவோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டேர்மையும் வந்து மைனஸ் ஒய்யால் பெருக்குவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ரெண்டு டேர்மையும் த்ரீ எக்ஸால் பெருக்கலாமா ஃபோர் எக்ஸ் இன்டூ த்ரீ எக்ஸ்னால் நான் மூணு பன்னெண்டு ஃபோர் த்ரீஸாக டுவெல் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டாச்சு ஓகேவா அதுக்கப்புறம் இந்த வையையும் இதால் பெருக்கிறோம் ஒய் இன்டூ த்ரீ எக்ஸ் அப்போ என்ன வரும் த்ரீ எக்ஸ் ஒயின்னு வந்துடும் புரிஞ்சுதா இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் முதல் ஒன்னால் பெருக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு டேர்மையும் செகண்டாக இருக்கிற டேர்மால் பெருக்கிறோம் ஓகேவா அப்போது ஃபோர் எக்ஸ் இன்டூ மைனஸ் ஒய் என்ன வரும் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய்னு வரும் இல்லையா கண்ணு அப்புறம் இங்கே ஒய் இங்கே வை ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரு பட் ப்ளஸ் இன்டூ மைனஸ் வந்து மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேவா அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயரா இங்கே பாருங்க இங்கேயும் எக்ஸ் ஒய் இங்கேயும் எக்ஸ் ஒயின்னு இருக்கிறனால நம்ம என்ன பண்ண முடியும் இதை வந்து நம்மளால் கூட்ட முடியும் அப்போ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர்னா உங்களுக்கு மைனஸ் ஒன்னுன்னு வரும் ஓகேவா ஆமாம் தானே கண்ணு மைனஸ் ஃபோர் பிளஸ் த்ரீனா மைனஸ் ஒன் தான் ஆன்சர் அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் ஃபை ஒன்று போடாமல் கூட விட்டுடலாம் மைனஸ் எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் இந்த வயசு பார்த்து எழுதிக்குவீங்க மொத்தத்தில் ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்வல் டு டுவெல் எக்ஸ் கொயா மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே வாக்கண்ணு ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க த ப்ராடக்ட் ஆஃப் இயர் பைனாமியல் வித் மோனோமியல் வில் பி பைனாமியல் ஒரு வந்து ஒரு உறுப்பு கோவைனா மோனோமியல் உறுப்பு கோவைனா பைனாமியல் ஓகேங்களா அதை ரெண்டையும் பெருக்குனா ஆன்சர் வந்து பைனாமியலாக இருக்குமா ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பைனாமியலாக தான் இருக்கும் ப்ராடக்ட் ஆஃப் பைனாமியல் அண்ட் மோனோமியல் பி பைனாமியல் எக்ஸாம்பிள் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வை இன்டூ இது வந்து பைனாமியல் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இது வந்து மோனோமியல் ஒரே ஒரு டேர்ம் இருக்கு இதையும் இதையும் பெருக்குறோம் இப்போ சரிங்களா அப்போ பாருங்க 4 இன்டூ எயிட்டு தேர்ட்டி டூ எக்ஸ் XY எக்ஸ் ஒய்னா எக்ஸ் வை அதே மாதிரி இப்போ இதையும் இதையும் பெருக்குவோம் 3 இன் டூ 24 எக்ஸ் ஒய்யும் ஒய்யும் சேர்ந்தால் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் ஓகேவா முதல்ல இங்கே எத்தனை டேர்ம்ஸ் வந்துருச்சு டூ டேர்ம் இருக்கு இல்லையா அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏதா பைனாமியல்னு சொல்லுவோம் ஈடுப்பு கோவைன்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ ஒரு மோனோமியலையும் ஒரு பைனாமியலையும் போயிருக்குன்னா ஆன்சர் வந்து பைனாமியலாக தான் இருக்கும் சரிங்களா கண்ணா அதுதான் ஆன்சர் தமிழில் சொல்லணும்னா ஒரு உறுப்பு கோவையும் உறுப்பு கோவையும் பெருக்கல் செய்தால் விடை வந்து உறுப்பு கோவையில் வரும் அவ்வளவுதான் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் ஒன் வாட் ஆர் கால்டு ஸ்பெஷல் பாலினாமியல்ஸ் பாலினாமியல்னால் பல்லுறுப்பு கோவையில்னு தெரியும் அதில் சிறப்பு பல்லுறுப்பு கோவைனா எதுன்னு சொன்னால் இந்த த்ரீ தான் மோனோமியல் பைனாமியல் ட்ரைனாமியல் மோனோமியல்னால் இப்போ தான் சொன்னால் ஒரே ஒரு டேர்ம் இருக்கும் எ பாலினாமியல் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் டேர்ம் ஒரே ஒரு உறுப்பு இருக்கும் எக்ஸாம்பிள் ஃபோர் எக்ஸ் ஒய் த்ரீ இஸ் செவன் கூட சொல்லலாம் பைனாமியல் ஏ பாலினாமியல் விச் ஹேஸ் எக்ஸாக்ட்லி டூ டேர்ம்ஸ் ரெண்டே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும் எக்ஸாக்டாக அதுதான் வந்து பைனாமியல் ஈருப்பு கோவை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ வை இசட் ப்ளஸ் செவன்ன்றது எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கோம் ட்ரைனாமியல் ஏ பாலினாமியல் விச் ஹேஸ் எக்ஸாக்ட்லி த்ரீ டேர்ம்ஸ் ஓகே எக்ஸாக்ட்லி த்ரீ டேர்ம்ஸ் மூணு டேர்ம்ஸ் இருக்கும் அதான் ட்ரைனாமியல் ட்ரைனா த்ரீ ஓகே ஸோ so, எக்ஸாம்பிள் 9x2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் வை ப்ளஸ் டூ எயிட் எக்ஸ் ப்ளஸ் நைன் வை ப்ளஸ் த்ரீ ஓகே மொத்தம் மூணு டேர்ம்ஸ் இருக்கா ஒரே ஒரு டேம் இருந்தால் மோனோமியல் ரெண்டு டேர்ம்ஸ் இருந்தால் பைனாமியல் மூணு டேர்ம்ஸ் இருந்தால் ட்ரைனாமியல் இதுதான் வந்து ஸ்பெஷல் பாலினாமியல்ஸ் இருக்கா இருக்காக்கான இதான் நீங்கள் எழுதிப்பீங்க ஓகேவா ஓகே நான் சிக்ஸ்டீன் ஒன் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் த்ரீ and 2a ஃபைவ் ஏபிசி அண்ட் டூ ஏ மைனஸ் ஓகேவா இதை நான் டீட்டெயில்டாகவே போட்டிருக்கேன் நம்ம கொடுத்துருக்கறதை எழுதிவிட்டோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டையுமே டூ ஏ பெருக்கிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் த்ரீ பிசியால் பெருக்கிறோம் ஓகேவா இப்படி போட்டாச்சா இப்போ நாம் ஆன்சருக்கு வருவோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதையே இதால் பெருக்குவோமா மைனஸ் த்ரீ இன்ட்டு டூனா என்ன வரும்னா மைனஸ் சிக்ஸுன்னு வரும் அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயரும் ஏவும் சேர்ந்தா ஏ க்யூபு இங்கே ஒரு பி இருக்கு பார்த்து எழுதிக்கோங்க இப்போ நம்ம இந்த டேம்க்கு வந்துட்டோம் ஃபைவ் இன்ட்டு டூ டென் ஐ ரெண்டு பத்து ஏவும் ஏவும் சேர்ந்தா ஏ ஸ்கொயர் அப்புறம் பிசி அப்படியே ஒவ்வொன்று தான் இருக்குது எழுதிக்குவீங்க இப்போ இது முடிஞ்சுதா இங்கே வந்துடலாம் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும் பிளஸ் வந்துடும் த்ரீ இன்டூ த்ரீ நயன் ஓகேவா இப்போ ஏ ஸ்கொயர் பி இருக்கு ஏ ஸ்கொயர் ஒன்று தான் இருக்கு இங்கே இல்லை அப்போ ஏ ஸ்கொயர் மட்டும் இங்கே எழுதிக்கலாம் இங்கே பி இருக்கு இங்கே ஒரு பி இருக்கு பி இன்ட்டு பி என்ன ஆகும் பி ஸ்கொயர்னு ஆகும் அப்புறம் சிக்கு வந்து வேற எதுவும் பேர் இல்லை அதனால பார்த்து எழுதிக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டேர்ம் இதால் பெருக்கிறோமா 5 இன்டூ மைனஸ் 3 என்ன வரும்னா மைனஸ் 15 வரும் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல இல்லை கண்டு பை மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் மைனஸ் தான் அப்போ அஞ்சையும் மைனஸ் மூணையும் போயிருக்குனால் மைனஸ் பதினஞ்சு அதுக்கப்புறம் ஏ ஒன்று தான் இருக்குது எழுதிக்குவீங்க b, b பி பி ஸ்கொயர் c சி c, சி சி ஸ்கொயர்னு வரும் ஓகேவா அப்போ உங்களோட ப்ராடக்ட் ஆன்சர் என்னது மைனஸ் சிக்ஸ் ஏ க்யூபி ப்ளஸ் டென் ஏ ஸ்கொயர் பிசி பிளஸ் நயன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி மைனஸ் ஃபிஃப்டீன் ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மேபி இங்கே வந்து வேரியபிள்ஸ் ஒன்றா இருந்தால் ஆட் பண்ணலாம் பட் இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் பிசி சி இங்கே ஸ்கொயர் பி ஸ்கோயர் இங்கே ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே பார்த்து தெரிவிக்க வேண்டியதான் ஓகே நெக்ஸ்ட்டு டூ மல்டிபிகேஷன் தான் ஃபுல்லாக மல்டிபிகேஷன் தான் கண்ணு எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஆக்சுவலாக இது ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஓகேவா ஐடி வச்சு இதை போட்டிருப்பாங்க நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்கிறதுனால பண்ணி காட்டுறான் எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் மூணு டமையும் ஒட்டுக்காக வந்து நம்மளால் பெருக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு ரெண்டை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சரோட தான் வந்து தேர்ட் ஒன்னாக பண்ண முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் ஐடி இருக்குது என்னென்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பீனா எக்ஸ்கொயா ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏபி இதுதான் வந்து இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் வர்ற ஆன்சர் ஓகேவா இதுவும் ஒரு ஐடி தான் முற்றொருமை தான் அதோட இப்போ நம்ம எக்ஸ்ப்ளஸ் சியை வந்து என்ன பண்ண போகிறோம் ப்ராடக்ட் பண்ண போகிறோமா பண்ணலாமா இதை அப்படியே பார்த்து இங்கே நான் எழுதியிருக்கேன் எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஏபி அப்படின்னு போட்டு இன்டூ எக்ஸுன்னு போட்டேன் அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும் இதே டேமாக சியால் பெருக்கணும் ஃபஸ்ட் டைம் எக்ஸால் பெருக்கினா அடுத்தது என்ன பண்ணணும் சியால் பெருக்கணும் இல்லையா ஸோ ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு இதை அப்படியே பார்த்து எழுதிட்டு சியால் பெருக்கிறோம் இப்போ நம்ம பார்ப்போமா இங்கே பாருங்கள் எக்ஸ் கொயர் இன்ட்டு எக்ஸ்னால் என்ன வரும் எக்ஸ் க்யூபுன்னு வரும் ஏ இன்ட்டு ஏஎக்ஸ் இன்டூ எக்ஸ்னால் என்ன வரும் ஏஎக்ஸ் ஸ்கொயர்னு வரும் பிஎக்ஸ் இன்டூ எக்ஸ்னால் என்ன வரும் பிஎக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஏபிஎக்ஸ் அப்போ அப்படியே பார்த்து ஏபிஎக்ஸ்ன்னு எழுதிக்கணும் இப்போ இதை முடிச்சிட்டோமா இந்த பக்கம் வாங்க எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி அப்போ என்ன வரும் சிஎக்ஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் இன்டூசி அப்போ என்ன வரும் ஏசிஎக்ஸ் பிஎக்ஸ் இன்டூசி பிசிஎக்ஸ் அப்புறம் ஏபி இன்ட்டு சி ஏபிசி ஓகேவா இப்போ இங்கே ஏதாவது ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்தா எதுவும் பண்ண முடியல ஆனால் காமனாக சரிதான் வெளியெடுக்கலாம் எக்ஸ்யூ போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஏஎக் ஸ்கொயர் இருக்குது இங்கே பி ஸ்கொயர் இருக்குது இங்கே சிஎக்ஸ் கொயர் இருக்குது அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற வேரியபிள் வந்து காமனாக பொதுவாக இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா அப்போ இதில் என்ன பண்ணலாம் எக்ஸை காமனாக எடுக்கலாம் அப்போ என்ன வரும் ஏபி ப்ளஸ் பிசி

அவங்க கொடுத்த சம்ம எழுதியாச்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு ஐடி தெரியும் இல்லையா என்ன ஃபார்ம்லா என்ன ஐடென்டிட்டி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதே மாதிரி இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது x மைனஸ் ஒய்க்கும் அதே தான் ஏ மைனஸ் பி ஹோல் என்ன ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் இதெல்லாம் சின்ன முன்னாடியே படிச்சிட்டோம் இல்லைங்களா அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிடுவோம் 4XY, ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்க இருக்க ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படினா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்க டேர்ம் எல்லாத்தையும் மைனஸால் பெருக்கிறோம்னு அர்த்தம் ஓகேவா அப்போ இதை அப்படியே பார்த்து எழுதிருவீங்க எக்ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் ஒய் எழுதிடுவீங்க இங்கே மைனஸ் இன் இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ பாருங்க இங்கே இருக்க ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே இருக்க மைனஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இட் மீன்ஸ் ஜீரோ ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒய் ஸ்கொயரும் இங்கே இருக்க மைனஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது இங்கே ஒரு டூ எக்ஸ் ஒய் இங்கே ஒரு டூ எக்ஸ் ஒய் ரெண்டை கூட்டினா என்ன வரும் ஃபோர் எக்ஸ் ஒய் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு எக்ஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒய் இந்த சைடு ஃபோர் எக்ஸ் ஒய் இருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோமா இந்த சைடு எடுத்து சால்வ் பண்ணால் நமக்கு இந்த சைடு ஆன்சர் வந்துருச்சு ஓகேவா அப்போ ஹென்ஸ் ப்ரூவுன்னு எழுதுறோம் ஓகேவா நிரூபிக்கப்பட்டது ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ்பேண்ட் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கண்ணி இது கூட ஒரு ஐடென்டிட்டி தான் பட் ப்ராடக்ட் பண்ண சொன்னங்காட்டி பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க ஓகேவா அந்த எக்ஸ்ப்ளஸியே அந்த ஐடி இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ்ஸி ஓகேவா ஸ்கொயர் கொடுத்தாலும் ரெண்டு தடவை பேருக்குமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஏ பிளஸ் பி ஏ ஏஆர் பெருகிறோம்

ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரை எழுதிக்கோங்க இங்கே ஒரு ஏபி இருக்குது இங்கே ஒரு ஏபி இருக்குது ஏபி பிளஸ் ஏபி டூ ஏபி அதுக்கப்புறம் பாருங்கள் பிசி இங்கே ஒரு பிசி இருக்குது இங்கே ஒரு பிசி இருக்குது பிசி பிளஸ் பிசி டூ பிசி இங்கே ஒரு ஏசி இருக்குது இங்கே ஒரு ஏசி இருக்குது ஏசி பிளஸ் ஏசி டூ ஏசி அதாவது இங்கே ஒன்றுன்னு அர்த்தம் இங்கே அர்த்தம் ரெண்டையும் கூட்டினா டூ தானே வரும் அப்போது இந்த ஏ பி ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இந்த ஹோல் வேல்யூ என்னது a square plus b square plus c square plus டூ ஏ பி plus டூ அது 2ac, ஏசி இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் சம் பாருங்க இஃப் எக்ஸ்இ இக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் பி ஒய்இசி இக்குவல் டு டூ ஏ மைனஸ் த்ரீ பி ஃபைண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸையும் ஒய்யும் கொடுத்துட்டாங்க எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் பெருக்கு சொல்கிறாங்க first என்ன பண்ணலாம் x plus y கண்டுபிடிக்கலாம் எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணணும் கூட்டல் செய்யணும் அப்போ டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் டூ அப்படியே ஆட் பண்ணா இந்த ப்ளஸ் த்ரீ பியும் இந்த மைனஸ் த்ரீ பியும் கேன்சல் ஆகிடும் அப்போ 2A ஏ ப்ளஸ் 4A ஃபோர் ஏ ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் என்ன பண்ணணும் இந்த டேர்ம்லேருந்து இதை கழிக்கணுமா அப்போ டூ ஏ ப்ளஸ் த்ரீ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த அல்ஜீவ்ரிக்கு எக்ஸ்பிரஷனில் மைனஸ் போடுறோம் கழிக்கிறோம் அப்படின்னா செகண்ட் டர்மை ப்ராக்கெட் எழுதணும் ஏன்னா அப்போ தான் ரிமூவ் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் பண்ணுறோம் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பொதுவாக மைனஸ் போட்டிங்கன்னு வைங்களேன் இங்கே மட்டும்தான் மைனஸ் வந்து வரும் இந்த இடத்துக்கு வந்து அது சூட் ஆகாமல் போயிடும் அதனால் வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும் இப்படி போட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும் ஓகே அப்போ டூ ஏ ப்ளஸ் போட்டுப்பீங்க இப்போ மைனஸ் 2a டூ ஏ மைனஸ் இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இப்போ பாருங்க டூ ஏ மைனஸ் டூ ஏ கேன்சல் ஆகிடும் த்ரீ பி ப்ளஸ் த்ரீ பி சிக்ஸ் பின்னு வந்துருச்சு ஓகேவா இப்போ நம்ம சம்மக்கு வந்துடலாம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இதுக்குரிய வேல்யூ ஃபோர் இந்த எக்ஸ் மைனஸ் வேல்யூ சிக்ஸ் பி ரெண்டையும் பேருக்குங்க ஃபோர் ஏ இன்ட்டு சிக்ஸ் பின்னால் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர் புரியுதா கண்ணு அவ்வளோதான் கண்ணா நம்ம இந்த ஒர்க்ஷீட் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் ரொம்ப பெருசு அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா குட்டி இஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இது ஃபுல்லாகவே வந்து அந்த அல்ஜீபிக் எக்ஸ்பிரஷனோட அந்த ப்ராடக்ட் பண்ணுறது மல்டிபிளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்புறம் ஐடென்டிட்டீஸ் இருக்கு இந்த ஐடி இந்த எக்ஸ்வை இந்த ஐடிலாம் முக்கியம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க ஓகேவா கண்ணன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்ணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் டவுட்ஸ்ன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேட்கலாம் நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளை கண்டிப்பாக அதில் ஆள் கொடுத்துருக்கேன் அப்போ நம்ம ஃபர்தராக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும் ஓகேவா அக்கா தேங்க்யூ ஸோ மச் பாய் டேக் கேர் குட்டீஸ்